ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் நாவலின் 114 பகுதியை காண்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண்பதற்கு ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாகம் 2 பகுதி 114. பிரம்மராயரும் பஞ்சவன் மாதேவியும் குதிரையில் தஞ்சை மாநகரத்திலிருந்து வடக்கு நோக்கி போன போது எதிரே ஒரு கருப்பு குதிரையை தற்பை கயிறு சேனத்துடன் ஒரு ஆள் ஓட்டி வருவது தெரிந்தது. அவன் தலையில் சிகப்பு பட்டு துணி சுற்றியிருந்தான். குதிரைகள் இரண்டும் ஒன்றையொன்று தாண்டின, சட்டென்று நின்றன. தாண்டி போனது வைஷ்ணவதாசன் என்பதை பிரம்மராயர் புரிந்து கொண்டார். வைஷ்ணவதாசன் குதிரை ஓடிப்போய் வட்டமடித்து பிரம்மராயரை நோக்கி வந்தது. பஞ்சவன் மாதேவி சற்று தொலைவே போய் குதிரையை நிறுத்தினாள். அவளும் திரும்பிக் கொண்டு பிரம்மராயரை நோக்கி வந்தாள். ஏன் நின்றுவிட்டீர்கள் என்று பிரம்மராயரை நோக்கி கேட்டாள். என்னுடைய ஒற்றன் வைஷ்ணவதாசன் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். ஏதோ முக்கியமான செய்தி இருந்தாக வேண்டும். எப்படி தெரிந்தது? தலையில் சிகப்பு துணியை கட்டியிருக்கிறான். மிக அவசரம் என்று அதற்கு அர்த்தம். அப்படியா, என்ன செய்தி? வைஷ்ணவதாசன் அருகே வந்தான். அவனுக்கு மெல்லியதாய் மூச்சு இறைத்து கொண்டிருந்தது. நலமா? விசாரித்தான். நலம், என்ன விசேஷம்? குடந்தையில் உள்ள கம்மாளர்களிடம் ராஜேந்திர சோழர் பேசிவிட்டு இப்பொழுது கருந்தட்டாங்குடிக்குள் நுழைந்து விட்டார். ஏன், எதற்காக? அங்குள்ள கம்மாளர்களிடம் பேசுவதற்காக. பிரம்மராயர் புருவத்தை நெரித்தார். மறுபடியும் பிரச்சனை வருமா? வந்துவிட்டது. ராஜேந்திர சோழர் எல்லா வாக்குறுதிகளையும் நான் பதவியேற்றதும் நிறைவேற்றுவேன் என்று உரத்த குரலில் மண்ணில் அறைந்து சத்தியம் செய்திருக்கிறார். கம்மாளர்கள் குதூகலத்தில் இருக்கிறார்கள். இங்குள்ளவர்களுக்கு தெரிந்துவிட்டதா? ஆமாம், இங்குள்ளவர்களுக்கும் தெரிந்துவிட்டது. உன் அபிப்பிராயம் என்ன? பஞ்சவன் மாதேவி கம்மாளர்களுக்கு நடுவே பேச வேண்டாம். நீங்களும் போக வேண்டாம். அவர்கள் கோரிக்கைக்கு எதிராக பேச நாம் வந்துவிட்டோம் என்று அவர்களை நினைக்கக்கூடும். பேச்சு அதிகரிக்கக்கூடும். ஏன், ராஜேந்திர சோழரே தேவையற்று பேசக்கூடும். புரிகிறது. அரசியே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். தயவு செய்து மறுபடி அரசரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை நான் அனுப்புகிறேன். மீண்டும் கம்மாளர் அந்தனர் பிரச்சனை வருமா பிரம்மராயரே? வருவதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கின்றன. கம்மாளர்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக இளவரசர் சத்தியம் செய்தது அந்தனர்களுக்கு தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகத்தான் போகும். அவர்கள் வேண்டுமென்றே கேட்பார்கள். அந்தனர்கள் கூடாது என்று சொல்வார்கள். சோழ தேசத்தில் உள்நாட்டு குழப்பம் ஏற்படும். நீங்கள் ஏன் கருந்தட்டாங்குடி போக வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்? அது நல்லதல்ல. காரணம் பிற்பாடு சொல்கிறேன். இப்போது அரசரை நோக்கி போங்கள். நான் என்ன செய்ய? வைஷ்ணவதாசன் கேட்டான். இளவரசருடைய ஒவ்வொரு அணுகுமுறையையும் கவனித்து எனக்கு தகவல் சொல்லிக் கொண்டிரு. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பிரம்மராயரே? பஞ்சவன் மாதேவி கவலையோடு கேட்டாள். இளவரசருக்கு பிடித்த ஒரு தலைக்கோழி இருக்கிறாள். தெற்கே ராமேஸ்வரம் வரை தீர்த்த யாத்திரை போய்விட்டு நிகம்பசூதனி கோயில் அருகே தங்கியிருக்கிறாள். அவளுடன் சற்று பேசிவிட்டு வரலாம் என்று நினைக்கிறேன். என்ன பேசுவீர்கள்? இளவரசரை சற்று அமைதியாக இருக்கும்படி நாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல முடியாது. அவள் சொல்ல முடியும். அவள் சொன்னால் இளவரசர் கேட்பார். யார் அவள்? அவள் பெயர் என்ன? பஞ்சவன் மாதேவி ஆவலுடன் வினவினாள். அவள் பெயர் பறவை, பறவை நாச்சியார். பிரம்மராயர் பதில் சொன்னார். குதிரையை திருப்பினார். நிகம்பசூதனி கோயில் நோக்கி அவர் குதிரை போயிற்று. பஞ்சவன் மாதேவி தன் குதிரையை அரசரை நோக்கி செலுத்தினாள். அவள் முகம் மிக கவலையாக இருந்தது. வைஷ்ணவதாசன் மறுபடியும் வடக்கு நோக்கி போனான். இளவரசர் தஞ்சை நகரில் இருக்கும் வரை இரவு பகல் பாராது வேலை இருக்கும் என்று அந்த ஒற்றனுக்கு தெரிந்துவிட்டது. அடியே, சீருடையால் திருவாரூர் பெண்கள் எல்லாம் எங்கிருக்கிறார்கள்? நக்கன் மானாபரணி தளிச்சேரி பெண்களூடே புகுந்து கேட்டாள். திருவாரூர் பெண்களா? எதிர்ப்பக்கம் கடைசி வீடு. ராஜராஜு என்று ஒரு தீர்க்கிறாள். அவளுடன் கரிய மாணிக்கம், எச்சமண்டை என்பவர்கள் துணையிருக்கிறார்கள். அவர்களிடம் 6-7 திருவாரூர் பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள்.
ஒரே பேச்சும் பாட்டும் அங்கு அமர்க்கலப்படுகிறது. சீருடையால் மானாபரணிக்கு பதில் சொன்னாள். அது சரி, எதற்கு திருவாரூர் பெண்களை தேடுகிறீர்கள்? எங்களை எல்லாம் பார்த்தால் தலைக்கோழிகளாக ஆட்டக்காரிகளாக தெரியவில்லையா? காஞ்சி மாநகரத்து மானபரணிக்கு தாளம் சொல்ல தெரியும் அல்லவா? ஒரு ஜதி சொல்லுங்கள், ஒரு ஆட்டமாடி காண்பிக்கிறேன். சீருடையால் இடுப்பில் கை வைத்து நடித்து காண்பித்தாள். சுற்றியுள்ள பெண்கள் சிரித்தார்கள். அது இல்லையடி, திருவாரூர் காரிகளுக்கு இளவரசர் ராஜேந்திர சோழர் என்றால் உயிர். அவர் வருகிறார் என்று சற்று முன்பு கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு தெரிவிக்கலாமே என்று நினைத்தேன். அப்படியா, இளவரசர் வருகிறாரா? ஏன், எங்களுக்கு இளவரசர் உயிர் இல்லையா? நாங்கள் எல்லாம் இளவரசரை பகைவர்களாகவா நினைக்கிறோம்? யார் சொன்னது? எங்கு வருகிறார் இளவரசர்? நேரே இங்குதானே வருகிறார். தலிச்சேரியின் வடக்கு பார்த்த தெருவில் மேடை அமைத்து சுற்றி பந்தம் நட்டுவிட்டார்களே, அங்குதானே சகல ஆட்டமும் நடைபெறப் போகிறது. இளவரசரை வரவேற்க நாங்கள் இப்பொழுதும் தயார். சீருடையால், நீ அதிகமாக அலட்டுகிறாய். நாம் சாதாரணமாக நடந்தாலே அலட்டி கொண்டு நடப்பதாக இங்குள்ள அரசிகளும் அரச குடும்பத்து பெண்களும் நினைக்கிறார்கள். இளவரசர் இங்குதானே வருகிறார், வரட்டும் பார்த்து கொள்கிறேன் என்பது போல் தயவு செய்து பேசாதே. நான் இப்பொழுது என்ன அவதூறாக பேசிவிட்டேன்? என் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறீர்கள்? சீருடையால் சீரலாக பதில் சொன்னாள். தேவையில்லாமல் ஒருவரையொருவர் கடிந்து கொள்ள வேண்டாம். திருவாரூர் பெண்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அவ்வளவுதானே. வழிவிடுங்கள் அம்மா, நீங்கள் போங்கள். இதை திருவாரூர் பெண்களிடம் தெரிவியுங்கள். உங்களுக்கு இன்னொரு பதில் செய்தி தெரியுமா? என்ன? இந்த இடத்திற்கு அரசர் வருகிறார். அரசர் வருவதற்குண்டான ஆயத்தங்கள் எக்காலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. ஒரு சிறு முரசு ஒலித்தது, பிறகு எக்காலம் ஒலித்தது. குதிரை வீரர்கள் நம்முடைய வாசலுக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள், தயார்படுத்துகிறார்கள். சிற்பிகள் தங்கள் குடிசை வாசல்களை சரி செய்து வரிசையாக நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். நாம் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறோம். சிற்பிகளிடம் இருக்கின்ற ஒழுக்கம் கட்டுப்பாடு நம்மிடம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் சிரிப்பு, எப்பொழுது பார்த்தாலும் ஆட்டம். அதுவும் கிள்ளிக்குடி சீருடையால் இருந்தால் வெறும் கூச்சல்தான். அங்கிருந்த பெண்ணுறுத்தி பேச கிள்ளிக்குடி சீருடையால் அவளை வேகமாக முறைத்தாள். என்ன பேசுகிறீர்கள் என்று அக்கம் பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்தவர்களால் இளவரசரின் வருகை மெல்ல பரவிற்று. இளவரசர் இங்கேயே வந்து விடுகிறாராம். இங்கா? அரண்மனைக்கா? வேறு இங்கேனுமா? நமக்கு தெரியவில்லை. தெரியவும் தெரியாது. ஆனால் திருவாரூர் பெண்களுக்கு தெரிந்திருக்கும் என்று வேறொருத்தி பதில் சொன்னாள். இளவரசர் வருவதே இவர்களுக்கு தெரியவில்லையே. இங்கு வருவார் என்பது மட்டுமே அவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? தேடிக்கொண்டு வந்தாலே ஒரு காஞ்சிபுரத்து பெண்மணி. அவள்தான் இளவரசர் எங்கு வருவார் என்பதையும் சொல்லப்போகிறாள். அதை ரகசியமாக சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் நடுவே இளவரசர் வருகிறார் என்று பேசிக்கொண்டு போகிறாளே. இப்படி சொல்லிக்கொண்டு திரியும்படி அவளுக்கு கட்டளை இருந்திருக்கும். அப்படியா? எத்தனை பேர் இளவரசரை நோக்கி ஓடுகிறீர்கள் என்று சிலருக்கு தெரிந்து கொள்ள ஆசை. அதனால் இப்படி மெல்ல செய்தியை பரப்பி விடுவார்கள். இளவரசரை நோக்கி யார் யார் போகிறார்கள் என்று பார்ப்பார்கள். யார் பார்ப்பார்கள்? அரசருடைய ஆட்கள்தான். எதற்கு இந்த திரிசமன்? எதற்கு இந்த சதி? இந்த திரிசமன் 2-3 வருடங்களாக நடக்கிறதே சோழ தேசத்தில். உனக்கு தெரியாதா? இளவரசருக்கும் மன்னருக்கும் நடுவே சிண்டு முடிக்க பல பேர் தவிக்கிறார்களே, உனக்கு புரியாதா? எனக்கு அத்தனை அரசியல் வாசனை இல்லையடி அம்மா. ஒரு பெண் மற்றவளிடம் சொல்ல அவர்கள் அவளை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். அரசியல் வாசனை இல்லை என்று சொன்ன பெண் மெல்ல எழுந்து கொள்ளைப்புறம் போனாள். அடுக்கி வைத்த செங்கற்களின் மீது கால் வைத்து சுவர் மீது ஏறினாள். மறுபக்கம் குதித்தாள். ஒற்றையடி பாதையோரம் ஓடிப்போய் தொலைவில் நின்று கொண்டிருந்த ஒரு வீரனிடம், இளவரசரின் வருகை இங்கு வேகமாக பரப்பப்பட்டு வருகிறது. பல பேர் இளவரசரை பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். யார் யார் என்ற விஷயத்தை நாளை உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னாள். அவன் சரி என்று தலையசைத்தான். எனக்கு ஏதேனும் செய்தி உண்டா? அரசர் வருகிறார் உங்கள் இடத்திற்கு. அநேகமாக உன் வீட்டிற்கு வருவார். வீட்டை வழக்கம் போலவே வைத்திரு. தனி உபசரணை எதுவும் வேண்டாம். அரசரின் வருகை உனக்கு ஆச்சரியம் ஊட்டுவதாகவே இருக்கட்டும். சரி, புரிகிறது.
அவள் விடை பெற்று கொண்டு மறுபடியும் சுவர் பக்கம் வந்தாள். எகிரி குதித்து உள்ளே நுழைந்தாள். கை கால்கள் அலம்பிக் கொண்டாள். மறுபடியும் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாள். அதற்குள் அங்கே இளவரசின் வருகை பெரிதாக பேசப்பட்டு தேவரடியார்கள் கூட்டம் வேகமாக சிங்காரித்து கொண்டது. மாட்டு வண்டிகள் பூட்டப்பட்டன. திறந்த வண்டிகளில் ஏறி நின்று கொண்டார்கள். உயர்ந்த கொம்புகளை பிடித்து கொண்டார்கள். மாட்டு வண்டிகள் கிளம்பின. நிகம்பசூதனி கோயில் நோக்கி வேகமாக விரட்டப்பட்டன. ஒவ்வொரு மாட்டு வண்டியிலும் 15-20 இளம்பெண்கள் கொத்து கொத்தாக புடவை பறக்க நின்று கொண்டு போவதை பார்த்து அடிமை வீரர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இந்த தஞ்சை வராமல், இந்த விஷயங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்காமல் சொந்த ஊருக்கு போனவர்கள் அத்தனை பேரும் அடையர்கள். அங்கு வெறும் அவமானப்பட்டு கொண்டு கூனி குறுகி உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இங்கு நடக்கின்ற இந்த விசித்திரங்களை நாம் என்றேனும் ஒரு நாள் ஊருக்கு போய் நிச்சயம் சொல்வோம் என்று பரபரப்பாக பார்க்க துவங்கினார்கள். தேவரடியார்களில் பாதி கும்பல் நிகம்பசூதனி கோயில் நோக்கி போயிற்று. சிற்பிகளுக்கு இந்த தகவல்கள் சொல்லப்பட்டன. இளவரசர் வந்தால் எங்களுக்கு என்னையா? நாங்கள் மன்னரால் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். மன்னர் கொடுக்கும் உணவை உண்டு கொண்டிருக்கிறோம். மன்னருக்காக கோயில் எழுப்ப எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். வேறு எவர் பற்றியும் எது பற்றியும் எங்களுக்கு அக்கறை இல்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை தவிர வேறு எவர் கட்டளைக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். சிற்பிகளின் தலைவர் உரத்து பேசின போது ஒரு சேனாதிபதி அவர் தோளில் கை வைத்து, "போதும், பேசியது போதும்" என்று வேகமாக நிறுத்தினார். சிற்பிகளின் தலைவனும் மற்றவர்களும் அவரை முறுத்து பார்த்தார்கள். முன்னுக்கு வர துடிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அன்றைய அரசியல் நிலவரம் பற்றி மிக தெளிவாக புரிந்து கொள்வது நல்லது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டேன் என்று நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது. எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று தான் நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் இப்படி பேசுவது இளவரசர் ராஜேந்திரருக்கு எதிராக பேசுவது போல் உள்ளது. மன்னர் மீது உள்ள அன்பால் தவறாக பேசிவிட்டீர்கள். இனி ஒரு பொழுதும் இப்படி பேசாதீர்கள். எதற்காக நீங்கள் இப்படி எச்சரிக்கிறீர்கள்? இளவரசர் அரசராகிவிடுவார் என்று சொல்கிறீர்களா? சிற்பிகளில் ஒருவன் கேட்க சேனாதிபதி பதிலளித்தார். ஆகலாம், இன்றோ அல்லது நாளையோ அல்லது 4 வருடம் கழித்தோ இளவரசர் அரசராகிவிடலாம். இளவரசர் ஆட்சிக்கு வந்துதானே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் சேனாதிபதி? இளவரசர் ஆட்சிக்கு வந்தால் சிற்பிகள் வேண்டாம் என்று தூக்கி போட்டு விடுவாரா? கோயில்களை கட்ட தேவையில்லை என்று உத்தரவிட்டு விடுவாரா? இது முட்டாள்தனமான பேச்சு. உங்களை போன்றவருக்கு எதற்கு அரசியல்? யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை அனுசரித்து போக வேண்டிய நிலையில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே மிருதுவாக பேசுவது நல்லது என்று சொல்கிறேன். சேனாதிபதி சொல்ல அங்கு மௌனம் நிலவியது. சேனாதிபதி மறுபடி பேச துவங்கினார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இளவரசர் கம்மாளர்கள் மீது மிகுந்த கரிசனத்தோடு இருக்கிறார். அவர்கள் இடையராது உழைத்து கொடுக்கின்ற ஆயுதங்களால் தான் வெற்றி பெற்றோம் என்று நினைக்கிறார். கம்மாளர்களுக்கு சலுகைகள் கொடுக்க தயாராக இருக்கிறார். என்ன சலுகை என்று தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன். கம்மாளர்கள் பூநூல் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்களாமே. எதற்கு? பெருந்தச்சர் குரலில் வியப்பு இருந்தது. ஏன் கேட்கக்கூடாது? எதற்கு என்று ஏன் நீங்களே கேட்கிறீர்கள்? இந்த சோழ தேசத்து அரசாங்கம் நடப்பதே கருமார்களின் உதவியால் தான் என்கிற போது, கம்மாளர் குலத்திற்கு என்கிற போது, கம்மாளர் குலத்திற்கு உண்டான மரியாதையை கொடு என்று கேட்பதில் என்ன தவறு? அந்தணர்கள் ஏற்க மாட்டார்களே. அந்தணர்கள் யார் ஏற்பதற்கு? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்ன சொல்கிறார்? அந்தணர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சொல்வார். அந்தணர்கள் மறுக்க அவரும் மறுத்து விடுவார். தேவையில்லாத பிரச்சனை தானே இது. எல்லோர் முன்பும் இந்த புறக்கணிப்பு நடந்ததா? பெருந்தச்சர் கவலையுடன் கேட்டார். எல்லோர் முன்பும் இந்த புறக்கணிப்பு நடந்தது. அதுவே நல்லதாகவும் போயிற்று. சேனாதிபதியிடம் கவலை இருந்தது. என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லை. பெருந்தச்சர் கேட்டார். அங்கே ஒரு அமைதி நிலவியது. பகுதி 114 இத்துடன் முடிகிறது. அடுத்த பகுதியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.